ओं तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात्। ओं आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु सुकर सनियप्यच्छ राघव केदव नमः। उलग मक्कल अनैवरुक्कुम राजयोग अन्बु वणक्कम। निगழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியம் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணும்ங்கற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் இனி நம்ம எப்படி வாழ போகிறோம், இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நம்ம பெருமையான வாழ்க்கை வாழ முடியுமா, பெருமையான வாழ்க்கை வாழாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அருமையான வாழ்க்கை வாழாமல் இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையாவது நம்ம காப்பாற்ற முடியுமா, புதிதாக நம்ம பெருமையான ஒரு அமைப்புக்கு வராமல் இருந்தால் கூட இருக்கிற இந்த சூழலில் நம்ம கடந்து வர முடியுமா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் இருந்துகிட்டு இருக்கோம். அந்த பல்வேறு கேள்விகளுக்கும் தேவையான விடைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாகத்தான் இந்த நாள் அமையுதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விரக்தியே இல்லாமல் உங்களுக்கு திருப்தி கிடைக்கக்கூடிய சாதகமான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பந்திக்கு முந்து படைக்கு பிந்து என்பதற்கேற்ப வம்பு தும்புகளில் விலகி நிற்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி யு. ரிஷபராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமான புண்ணியங்கள் சேரக்கூடிய கச்சிதமான நாள். ஜென்ம ராசிக்கு லாபஸ்தான அதிபதி வலிமையாக இருக்கிறதுனால பாத்திர சம்பந்தப்பட்ட, அதாவது உணவுப் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க, உணவு பாத்திரங்கள் விற்பனை செய்கிறவங்க, அதே சமயம் சமையல் சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருக்குமே யதார்த்தமான எதிர்மறையான ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அந்த ஏற்றங்கள் அப்படிங்கிறத விட எதிர்மறையான வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆர்ட் சம்மந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு அதிகரிக்கும். அந்த ஆர்ட் சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்ட வகையில் திடீர் புகழ் கிடைக்கக்கூடிய அல்லது ஓரளவு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனி மனித ஒழுக்கத்தை தவறவிடாமல் இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மோதக பிரியன். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். உங்களுடைய உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு வரவுகளும் மிகுதியாகும். அதன் காரணமாக உங்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த கால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடல் போன்ற பாசம் சுடர் போன்ற காதலும் தடம் மாறாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரிய சித்தி அனுமந்த சுவாமி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எம். கடகராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்கள் மூலமாக பணவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே இருந்தால் கூட உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பயணங்கள் இல்லாமலேயே, அதாவது பயணம் செய்து ஒரு காரியத்தை நிறைவேற்றணுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட அந்த காரியத்திற்கு பயணம் செய்யாமலேயே இருந்த இடத்திலிருந்தே அந்த காரியத்தை கச்சிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதே சமயத்தில் புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய புதிய வித்தியாசமான ஒரு முயற்சிகள், இந்த மாதிரியான அமைப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். உங்களுடைய அமைப்புகள் மற்றவர்களுக்கு, அதாவது விளையாட்டான சிந்தனைகள் கூட விவரமான சிந்தனையாக மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஓம்கார முத்துமாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி என். சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் கிடைக்கக்கூடிய சீரான நாள். லாபஸ்தானத்தில் புதாத்திய யோகம் இருக்கிறதுனால அற்புதமான சிறப்பு, அதாவது மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகும் அல்லது இருக்கிற வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு படிப்பு அப்படிங்கிறத விட பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். பெரியவங்களுக்கெல்லாம், குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கும் நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கும் உடல் ரீதியான வகையில் அக்கறை அதிகரிக்கும். உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உத்வேகம் மிகுதியாகும். ஓய்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கணிசமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சித்த மனைவியை யோசிக்காமல் காப்பாற்றுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆண்டாள் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எப் எம். கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனமான லாபமும் கச்சிதமான ஷேமமும் கிடைக்கக்கூடிய திடமான நாளாக இன்றைய நாள் அமையுது. உடல் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் அக்கறை எடுத்தவங்க வந்து கச்சிதமான உடல் அமைப்போடு, தீர்க்க சிந்தனையோடு, தெளிவான மனதோடு உறுதியான கொள்கையை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பொதுவாக தொழில் ரீதியான வகையில் சமையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல சாதகமான சந்தர்ப்பங்களும் திடீர் வருமானங்களும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வந்து ரைஸ் மில் வச்சிருக்கிறவங்க, அதாவது ரைஸ் மில் போன்ற அரிசி மண்டி வச்சிருக்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட பண்டங்கள் விற்பனை செய்கிறவங்க, பேக்கரி சம்பந்தப்பட்ட கடைகள் வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வருமானம் அப்படிங்கிறத விட அடுத்த காலத்தில் எதிர்காலத்தில் வரக்கூடிய சூழ்நிலைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சம்பாதனை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவி பந்தத்தில் கள்ளம் கபடமற்ற உள்ளத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருத்தணி முருகப்பெருமான். அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XT. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகாரமான பேச்சுக்களும் ஆளுமையான செயல்பாடுகளும் அரங்கேறக்கூடிய அற்புதமான நாள். அதாவது உத்தியோகமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும் அதிகாரத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு. அதே சமயத்தில் நிர்வாகத்திறனில் வந்து ஆளுமையோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு. இதுவெல்லாம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எதற்கும் பயப்படாமல், எதை பற்றியும் கவலைப்படாமல், சந்தோஷமான வகையில், திருப்தியான வகையில் தொழிலாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் ஈடுபடக்கூடிய செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் கூட இவ்வளவு கஷ்டத்திலே வசூலாகும். அதே சமயத்தில் வந்து தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகளும் ஓரளவு குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இறை உணர்வோடும் விழிப்புணர்வோடும் செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நர்த்தன கணபதி. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AZ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஆரோக்கியத்தில் திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. தைரிய ஸ்தானத்தில் வந்து குருபகவனுடைய ஆதிக்கம், குருபகவனுடைய பார்வை இருக்கிறதுனால தைரியமும் வீரியமும் அதிகரிக்கும். அதன் காரணமாக தன லாபமும் பெருமையும் மிகுதியாகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தானாக விலகக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சந்தோஷ சூழ்நிலையிலும் சமூக பார்வையை புரிந்து நடப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அலங்கார பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GA. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தொட்டது தொடங்கி சட்டென உயரக்கூடிய சாதகமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானாதிபதி பலத்தோடு இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் விவேகத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியங்களும் அதன் மூலமாக வெற்றி கணையை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சூழ்நிலைகளும் மிகுதியாகும். குடும்பமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் குதர்க்கத்தனம் இல்லாமல் குதூகலத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். கஷ்டம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லோருக்குமே இருந்தால் கூட அந்த கஷ்டத்தில் இஷ்டப்பட்டு கஷ்டப்படக்கூடிய மனோநிலையும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலலை செல்வங்களிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அங்காளம்மன். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CU. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நவகிரக அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். இருக்கிற 9 கிரகங்களில் ஏனைய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்கள், கடந்த காலங்களில் செய்த ஒரு சில புண்ணியங்கள், கடந்த காலங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்ட பிரார்த்தனைகள், இவை எல்லாத்துக்குமே இன்றைய நாளில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நாமளும் இந்த உலகத்தில் வாழலாம், நாம் ஜெயிச்சு காட்ட முடியும், நமக்கும் நல்ல காலம் உண்டு அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனைகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பாராத ஒரு வரவு, எதிர்பாராத ஒரு தனவரவு இன்றைய நாளில் அதிகரிக்கும். திருப்தியான வகையில் பெருமையான ஒரு சூழல் சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் ஊட்டி வளர்த்த பிள்ளைகளின் உண்மைத்தன்மையை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் செந்நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விவேகமான செயல்பாடுகளால் வெற்றியை ஏற்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறதுனால அனைத்து விஷயங்களிலும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் மிகுதியாகும். கூட்டு குடும்பத்தை நேசிக்கக்கூடிய பக்குவங்களும் ஒரு சில பேருக்கு அமையும். கடந்த காலங்களில் கணவன் மனைவி, அதாவது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீதிமன்றம் வரை சென்று கஷ்டப்பட்டவங்க அல்லது சொந்த பந்தங்களில் கேவலப்பட்டவங்க, அவமானப்பட்டவங்க, நீதியோடு வாழக்கூடிய, ஒற்றுமையோடு வாழக்கூடிய, கணவன் மனைவி பந்தத்தை மதிக்கக்கூடிய கௌரவமான அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்தெறிந்து பேசியவர்கள் முன்பு அடுத்தடுத்த முயற்சிகளில் ஈடுபடுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அக்னீஸ்வர பகவான். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OA. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கனிவான பேச்சுக்களால் காரியம் சாதிக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும், அதாவது வாக்கு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் வந்து எதிரிக்கு கூட ஏற்றுக்கொள்கிற மாதிரி அமையும். எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும், எந்த ஒரு எதிரியாக இருந்தாலும், எந்த ஒரு நண்பராக இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தோடு இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்கும். அதன் காரணமாக, அதாவது கனிவான பேச்சு அப்படிங்கிறத விட எந்த நேரத்தில் கனிவு, எந்த நேரத்தில் பணிவு, எந்த நேரத்தில் துணிவை கையாளணுங்கிற எண்ணம் இன்றைய நாளில் உங்களுக்கு பக்குவமாகவே இருந்துகிட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்கால சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு, எதிர்காலத்தில் இடர்படாமல் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனைகளும் அதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் போட்டி பொறாமைகளை பொறுமையோடு சமாளிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் யானை பாத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுவான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.